ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இன்னைக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் ரெண்டு மாதத்துக்கு மேலேயும் மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அந்த மாதிரி எப்படி நம்ம செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான்வெஜ்ஜு நம்ம வீட்டில் குருமா அந்த மாதிரி செய்யும்போது இஞ்சி பூண்டு அப்போதைக்கே நம்ம அரைக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம் இல்லையா அதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எப்படின்ற முறை தான் பார்க்க போகிறோம் தோல் வந்து பூண்டு எப்படி உரிக்கிறது அப்படிங்கிறது கிச்சன் டிப்ஸ் நிறைய இதில் போட்டிருப்பேன் என்னோடய சேனலில் உள்ள கிச்சன் டிப்ஸ் இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் பூண்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு உரிச்சிங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக உரிச்சிடலாம் அதே மாதிரி இஞ்சியவும் தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு ஸ்பூனால் எடுத்திங்கன்னா அந்த மேல் தோல் வந்துடும் அந்த மேல் தோல் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூண்டு சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அலந்து நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் பூண்டு நம்ம எந்தில் அலந்து எடுத்துக்கிறோமோ அந்த உரித்த பூண்டு பற்கள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதே சைஸ் உள்ள டம்ளரில் முக்கால் டம்ளரு நான் இந்த இஞ்சி வந்து கட் பண்ண இஞ்சி போட்டு வச்சுருக்கேன் அதே சைஸில் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி அது அந்த அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு நல்லா வாசமாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஈரமே இல்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஈரம் இருக்கக்கூடாது நமக்கு ஈரம் இருந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும் அதனால் ஈரம் இல்லாத மாதிரி ட்ரையாக உள்ளதை எடுத்துக்கோங்க அதில் இஞ்சி முக்கால் டம்ளர் போட்டாச்சு ஒரு டம்ளர் பூண்டு போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்சியில் ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்துடுங்க கொஞ்சம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியே ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் அரைச்ச உடனே இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் கல் உப்பு போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது இதில் ஆயில் ஊற்றிக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ஆயில் தான் நீங்கள் மசிகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு விட்டு நீங்கள் அரைச்சிக்கணும் அது தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கிறக்கு இருக்க போகுது அதனால் ஆயில் விட்டு தான் அரைக்கணும் தண்ணியேது விட்டுறாதீங்க பாருங்க இப்போ நான் அரைச்சிட்டேன் கலரும் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு இந்த கலர் உங்களுக்கு மாறாமல் அப்படியே இருக்கும் உப்பும் ஆயிலும் தான் ஊற்றி அரைச்சிருக்கோம் இது கெட்டே போகாது உங்களுக்கு மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இதை ஈரமே இல்லாமல் ஒரு கிளாஸ் ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஃப்ரீசரில் வைக்கும்போது பிளாஸ்டிக் டப்பாவில் டைட் டப்பாவாக போட்டு காற்று போகாத மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி டைட்டாக உள்ள டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வைங்க ஃப்ரீசரில் வைக்கும்போது நம்ம கண்ணாடி பாட்டிலில் வைக்கக்கூடாது இது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கலாம் இருந்து சமைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிடலாம் நீங்கள் நிறைய அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட அந்த ஃப்ரீசரில் இல்லாமல் வச்சுருக்கலாங்க ரெண்டு வாரம் வரைக்கும் கூட தாராளமாக அது கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்